ஓம் சாந்தி. சந்தேசி உடல் மூலமாக ஆல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் மாதேஸ்வரிக்காக. ஒன்று. ராதே சிரோன்மணி மகளே, நீ நிதமும் எனக்கு நிகராக தெய்வீக செயலிலேயே ஈடுபட்டிருக்கிறாய். அதாவது சுத்த வைஷ்ணவ சொரூபம் நீயே, சுத்த சேவை செய்கின்றாய். எனவே சாட்சாத் எனது சொரூபமும் நீயே. எந்த குழந்தை தந்தையின் அடியை பின்பற்றவில்லையோ அவரிடமிருந்து நான் விலகியிருக்கிறேன். ஏனெனில் குழந்தை என்றாலே அவசியம் தந்தைக்கு நிகராக இருக்க வேண்டும். இப்போது உருவாகின்ற இந்த விதிமுறை சத்யுகம் திரேதாயுகம் வரையிலும் நடைபெறுகிறது. அங்கு எப்படி தந்தையோ அப்படியே மகன். ஆனால் துவாபர கலியுகத்தில் அப்படி தந்தையைப் போல் மகன் இருப்பதில்லை. இப்போது தந்தைக்கு நிகராக மாற பயிற்சி செய்விக்கப்படுகிறது. ஆனால் அங்கு இயல்பாகவே தந்தையை போன்றே மகன் இருப்பதாக சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அனாதி சட்டமே இந்த சங்கம சமயத்தில் ஈஸ்வர் தந்தை நேரில் வந்து ஸ்தாபனை செய்கிறார். இரண்டு. இனிமையான தோட்டக்காரரின் இனிமையான முயற்சி செய்யும் மகளே, இப்போது நீ மிகவும் ரமணீகரமாக இனிமையாக மாறவும் வேண்டும், மாற்றவும் வேண்டும். இப்போது உலக அரசாங்கத்தின் சாவி நொடியில் பெறுவதும் பெற வைப்பதும் உன் கையில் உள்ளது. பாராய், ஆல்மைட்டி அனைத்து ஜீவாத்மாக்களின் எஜமானன் இந்த கர்ம பூமியில் வருகின்ற பொழுது முழு உலகமே ஆனந்தமயமான இல்லமாகிறது. இது அதே நேரம் ஜீவ ஆத்மாக்களின் எஜமான் அவ்யக்த நிலையில் சிருஷ்டியை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எப்போது அவர் மானுடல் தரித்து எஜமானாக கர்ம பூமியில் வருகின்றாரோ அப்போது சத்யுகம் திரேதாயுகத்தின் சமயத்தின் ஜீவாத்மாக்கள் அனைவரும் சுகமடைகிறார்கள். அங்கு சத்திய சாம்ராஜ்யம் திறக்கப்படுகின்றது. யாரெல்லாம் ஈஸ்வரிய சுகம் பெற முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு அங்கே சதா காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. இந்த சமயத்தில் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் சுகதானம் கிடைப்பதில்லை, முயற்சியே பலனை தருகிறது. யாரெல்லாம் ஈஸ்வருடன் யோகம் செய்தார்களோ அவர்களுக்கு ஈஸ்வர் மூலமாக முழுமையாக சுகதானம் கிடைக்கின்றது. மூன்று. ஆஹா, நீ அதே சக்தி ஆவாய். தனது ஈஸ்வரிய சக்தியின் வர்ணத்தால் இந்த அசுர உலகை அழித்து தெய்வீக உலகை ஸ்தாபனை செய்கிறாய். பிறகு அனைத்து சக்திகளின் மகிமை வெளிப்படுகிறது. இப்போது அந்த சக்தியை உன்னுள் நிரப்பிக்கொண்டிருக்கிறாய். நீ சதா தனது ஈஸ்வரிய பலம் மற்றும் பெருமிதத்தில் இருந்தால் சதா அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பாய். நித்தம் மலர் முகம். நான் யார், யாருடையவள் என்ற பெருமிதம் இருக்க வேண்டும். நமது சௌபாக்கியம் எவ்வளவு, எவ்வளவு பெரிய பதவி. இப்போது நீ முதலில் தனது சுய ராஜ்யம் பெறுகிறாய். பிறகு சத்யுகத்தில் யுவராஜ் ஆவாய். ஆக எத்தனை பெருமிதம் கொள்ள வேண்டும். தனது பாக்கியத்தை பார்த்து குஷியில் இரு. தனது அதிர்ஷ்டத்தை பாராய், எவ்வளவு பெரிய லாட்டரி கிடைத்துள்ளது. புரிந்ததா? லக்கியஸ்ட், மிக மிக அதிர்ஷ்டசாலியான தெய்வீக மலர் குழந்தை. நான்கு. இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில்
சுயம் நிராகார பரமாத்மா மானுடலில் வந்து இந்த ஈஸ்வரிய தொழிற்சாலையை திறந்துள்ளார். இங்கு வந்து எந்த ஒரு மனிதரும் தனது அழியும் பழைய பொருட்களை கொடுத்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற முடியும். இந்த அழியாத ஞான ரத்தினங்களின் தொழில் மிகவும் சூட்சுமமானது. இதனை புத்தியால் பெற வேண்டும். இது சாதாரண பொருளல்ல, கண்ணில் தென்பட மிக குப்த பொருளாக இருப்பதால் யாரும் இதனை கொள்ளையடிக்க முடியாது. இந்த மிக உத்தம ஞானத்தை பெறுவதால் மிகவும் சங்கல்பமற்ற சுகமான மனோநிலை பெற முடியும். எதுவரை ஒருவர் இந்த அழியாத ஞான ரத்தினங்களை வாங்கவில்லையோ அதுவரை கவலையற்ற துயரமில்லாத சங்கல்பமற்ற நிலை பெற இயலாது. எனவே இந்த அழியாத ஞான ரத்தினங்களை பெற்று தனது புத்தி எனும் சூட்சும பெட்டகத்தில் வைத்து கவலையற்று இருங்கள். அழியும் செல்வத்தால் துக்கமே கிடைக்கும். அழியாத ஞான செல்வத்தால் சுகமே அடங்கி உள்ளது. 5. சூரியன் கடலின் நீரினை தன்வசம் ஈர்த்து பிறகு உயர்ந்த மலைகளின் மீது மழையாக பொழிவது போன்று இங்கும் ஈஸ்வரனின் ஞான மழை பொழிகின்றது. சிவனின் தலையிலிருந்து கங்கை வந்ததாக சொல்வார்கள். இப்போது இவரது கமலவாய் மூலமாக ஞான அமிர்தம் பொழிகிறது. அதனையே அழிவில்லாத ஈஸ்வரிய கங்கை என்று சொல்லப்படுகின்றது. அவர் மூலமாக பகீரதன் நீங்கள் தூய்மையாகி அமரர் ஆகின்றீர்கள். இது கிரீடம் ஆவதற்கான அதிசயமான சங்கம். இங்கு வருகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிரீடதாரி ஆவார்கள். உலகமே மண்டலி என்று கூறப்படும். மண்டலி என்பது இடமாகும். இந்த இடம் எங்கே நிலை பெற்றுள்ளது? ஓம் சூட்சும நிலையில், அதாவது உள்ளிருக்கும் சுய தர்மத்தில். உலகம் முழுவதும் சுய தர்மத்தை மறந்து இயற்கையின் தர்மத்தில் நிலைத்துள்ளது. சக்திகளான நீங்கள் இயற்கையை மறந்து தனது சுய தர்மத்தில் நிலைத்துள்ளீர்கள். 6. இவ்வுலகில் மனிதர்கள் அனைவரும் ஜோதி வடிவான ஈஸ்வரனை நினைவு செய்கின்றனர். தன் கண்களால் கூட காண முடியாத அவர் மீது அன்பு கொண்டு ஈஸ்வரா, உன்னில் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிசயம், சுயம் அந்த ஈஸ்வரனை நேரில் மானுடல் தரித்து வந்திருக்கும் போது அவரை அறியவில்லை. ஈஸ்வர் மீது அன்பு கொண்ட பக்தர்கள் காணும் இடமெல்லாம் இறைவா நீயே நீதான் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த ஊனக்கண்களால் காண்பதில்லை. எனினும் புத்தியால் ஈஸ்வர் எங்கும் நிறைந்திருப்பதாக உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் சுயம் தந்தை சிவன் ஜோதி வடிவானவர் நேரில் மானுடல் தரித்து வந்துள்ளார் என்பதை அனுபவம் செய்கின்றீர்கள். இப்போது என்னை நீங்கள் சுலபமாகவே வந்து சந்திக்க முடியும். ஆயினும் எனது குழந்தைகளை சிலர் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்காக ஜோதி ஸ்வரூபம் மிக பிரியமாக உள்ளது. ஆனால் சாகார மானுடலில் வந்துள்ளார். அந்த நிராகாரரை தெரிந்து கொண்டால் எவ்வளவு பிராப்திகளை பெறலாம்? பிராப்தி என்பது மனிதர் மூலமாகத்தான் கிடைக்கும். மாறாக ஈஸ்வரரை ஜோதி என புரிந்து தொலைவிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பிராப்திகள் எதுவும் கிடைக்காது. அவர்கள் பக்தர்கள், எந்த ஞானமும் இல்லை. இப்போது மானுடலில் வந்துள்ள தந்தையை தெரிந்து கொண்ட ஞானி குழந்தைகள்
தெய்வீக குணம் என்னும் வாசனையால் நிரம்பிய மலர்கள் தந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றனர். இதனால் அவர்களுக்கு பல பிறவிகளுக்கு முழுமையான தெய்வீக அழகு நிறைந்த தேகம் கிடைக்கிறது. 7. தன்னை புரிந்து கொள்வதாலேயே சரி எது, தவறு எது, சத்தியம் எது, பொய் எது என்பது பற்றிய தெளிவு பிறக்கிறது. இந்த ஈஸ்வரிய ஞானத்தால் உண்மை தெரிகிறது. இதனால் எந்த தீய சகவாசமும் ஆக்கிரமிக்க முடியாது. அறியாமை இருளில் இருப்பவரையே தீய சகவாசம் கீழே தள்ளும். இப்போது எங்குமே உண்மை இல்லாததால் நம்பிக்கையின்றி எழுதி வாங்குகின்றார்கள். மனிதரின் சொல்லில் பொய்யே வெளிப்படுகின்றது. உண்மை இருந்தால் ஒவ்வொரு சொல்லும் பூஜிக்கப்படும். தெய்வீக தந்தையின் சொல் ஒவ்வொன்றும் மகா வாக்கியமாக சாஸ்திரமாக எழுதப்பட்டுள்ளது. அந்த சத்திய மகா வாக்கியங்களை கையாளுவதால் ஈஸ்வரிய தன்மை வருகிறது. அது மட்டுமல்லாது இதனை படித்து படித்து ஸ்ரீ கிருஷ்ணரையும் பிரம்மாவையும் சாட்சாத்காரம் கிடைக்கப் பெறுகிறார்கள். 8. ஆகா, தூய கமல இதயம், கமலக்கரம், கமலக்கண்கள் பெற்ற மகளே ராதை, உமது அங்கமெங்கும் தாமரையாக உறுதியாக மாறிவிட்டது. ஆனால் முதலில் ஆத்மா தூய்மையாக உறுதியாகும் பொழுதே முழு தேகமும் தூய உறுதித்தன்மை பெறுகிறது. அத்தகைய தூய கமல தேகமே மிக ஈர்ப்பு நிறைந்ததாகிறது. நீ தனது பரமேஸ்வர் தந்தை மூலமாக அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றி மிகவும் சீதலா தேவி ஆகிவிட்டாய். தானும் சீதலமாகி தன்னை போல் பிறரையும் சீதலமாக்கும் சேவையில் இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் முன்னோடி ஆனாய். உனது ஜடமான மூர்த்திகள் மூலமாக முழு உலகிற்கும் குளிர்ச்சியும் அமைதியும் தானாக கிடைக்கிறது. இப்போது நீ முழு உலகிற்கும் சமாதானம் கொடுத்து இறுதியில் தனது தெய்வீக ஒளியை காண்பித்து புதிய வைகுண்டத்தில் சென்று ஓய்வு கொள்வாய். நல்லது. வரதானம் பாபா எனும் ஒரு சொல்லை சாவியாக கொண்டு அனைத்து பொக்கிஷங்களையும் பெறுகின்ற பாக்கியவான் ஆத்மா ஆகுக. விஸ்தாரமான ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பிறருக்கு சொல்ல முடியவில்லை. என்றாலும் பாபா என்ற சொல்லை மட்டும் மனதார ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் பதித்து பிறருக்கு சொன்னாலே போதும், விசேஷ ஆத்மா ஆவீர்கள். உலகிற்கு முன்னால் மகான் ஆத்மாவாக புகழுக்குரியவர் ஆவீர்கள். ஏனெனில் பாபா எனும் ஒரு சொல்லே பாக்கியம் முழுவதற்குமான சாவியுமாகும். உளமார தெரிந்து ஏற்றுக்கொள்வதே சாவியை பயன்படுத்துவதற்கான விதிமுறையாகும். மனதார பாபா என்று சொல்லுங்கள். பொக்கிஷம் அனைத்தும் முதலில் முன்னால் வந்து நிற்கும். ஸ்லோகன். பாப் தாதா மீது அன்பு இருந்தால் அந்த அன்பில் பழைய உலகையே அர்ப்பணித்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சந்தேசி உடல் மூலமாக ஆல்மைட்டி பிதா உச்சரித்த மகா வாக்கியம் மாதேஸ்வரிக்காக. 1.
ராதே சிரோன்மணி மகளே, நீ நிதமும் எனக்கு நிகராக தெய்வீக செயலிலேயே ஈடுபட்டிருக்கிறாய். அதாவது சுத்த வைஷ்ணவ சொரூபம் நீயே, சுத்த சேவை செய்கின்றாய். எனவே சாட்சாத் எனது சொரூபமும் நீயே. எந்த குழந்தை தந்தையின் அடியை பின்பற்றவில்லையோ அவரிடமிருந்து நான் விலகியிருக்கிறேன். ஏனெனில் குழந்தை என்றாலே அவசியம் தந்தைக்கு நிகராக இருக்க வேண்டும். இப்போது உருவாகின்ற இந்த விதிமுறை சத்யுகம் திரேதாயுகம் வரையிலும் நடைபெறுகிறது. அங்கு எப்படி தந்தையோ அப்படியே மகன். ஆனால் துவாபர கலியுகத்தில் அப்படி தந்தையைப் போல் மகன் இருப்பதில்லை. இப்போது தந்தைக்கு நிகராக மாற பயிற்சி செய்விக்கப்படுகிறது. ஆனால் அங்கு இயல்பாகவே தந்தையைப் போன்றே மகன் இருப்பதாக